வணக்கம். நான் தி ஸ்ரீலங்கன் செஃப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி தாளித்து செய்கிற கொண்டக்கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முதல்ல கரஞ்சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ எடுத்தேன் நான். இந்த ரெண்டு வீடியோவும் செப்பரேட்டாக போட போகிறேன், பார்க்குறவைக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. சரியா, இப்போ எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இதில் 2 கப் ஊற போட்டு அவிய வச்சு எடுத்த கடலை இருக்குது. உப்பு போட்டு, உப்பும் போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 5-6 மணித்தியாலம் ஊறி இதை அவிச்சு வச்சுருக்கு. இதை நான் வடிக்கையில் அப்படியே அவிய விட்டு வத்த விட்டேன் நான். அதை என்னை கரஞ்சுண்டல் வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். நான் தச்சையெல்லாம் தண்ணி இதுக்கு வந்து தண்ணி வத்தோணும், தண்ணி வேணும் உண்டு அப்படி என்றெல்லாம் தேவையில்லை. ஆனால் அந்த வீடியோவையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இது வந்து நார்மலாகவே இருக்குது. இந்த இதுக்கு இதை தவிர கருவேப்பம்பிலை எடுத்து வச்சுருக்கு, செத்தல் மிளகாய், இதை கொஞ்சம் இப்படி உடைச்சி போடுறது. மற்றது இது இது தேங்காயை இப்படி வெட்டி வச்சுருக்கு. இது விரும்பினா போடலாம், இல்லையெண்டா போட தேவையில்லை. நான் இருந்தபடியாக போடுறேன். அதுவும் கடிவடைகளை நல்லா இருக்கும். மற்றது கருவேப்பமில்லை, இதில் கொஞ்சம் முழுசாக போட போகிறேன். கொஞ்சத்தை வெட்டி போட போகிறேன், கொஞ்சத்தை வெட்டி போட போகிறேன். பார்ப்போம், தேவைக்கேற்ற மாதிரி செய்வோம். அதை முழுசாக போடுறதுக்கு காரணம் வந்து வடிவாக இருக்கிறதுக்காக. அதை தவிர 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கு. அதை தவிர உப்பு தேவையான அளவு. மற்றது இது வந்து கடுகு பெருஞ்சீரகம். இந்த கடுகு பெருஞ்சீரகத்தை நான் எப்போதும் இதை மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறது. ஏனெண்டா அடிக்கடி பாவிக்கிறபடியாக சில பேர் அதை செப்பரேட்டாக வச்சுருப்பினோம். இது வந்து பெரிய சீரகம், கடுகு, வெங்காயம், உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். தாளிக்கல எண்ணெய் என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த வெங்காயத்தை ரொம்ப சின்னனாக வெட்டாமல் நீட்டாகவே வெட்டி எடுத்தால் எப்போதும் அது வதங்கி விரைக்கில் எடுக்கக்கூடிய மாதிரி, சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, வெங்காயம் வந்து இவ்வளோ போடணும் மண்டி இல்லை. உங்களுக்கு இவ்வளோ வசதியோ எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு போடலாம். வெங்காயம் போட்டால் அந்த வெங்காயம் தான் அந்த வாசத்தை கொண்டு வர்றது. ஸோ அடுப்பை போட்டாச்சு, எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிக்கும் முதல் இதில் எதுவுமே இதுக்குள்ளே எடுத்து போடக்கூடாது. ஸோ முதல்ல எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் உள்ளன ஒட்டின மாங்காயை சாப்பிடுவோம். மாங்காய் நாட் பழம், பட் பழம் மாதிரி இருக்குது, டேஸ்டாக இருக்குது, வைக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது. எண்ணெய் கொதிச்சுட்டுது. 3 டேபிள்ஸ்பூன், அதாவது 3 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் கொதிக்க முதல் இந்த கடுகு சீரகத்தை போட்டால் அதன் வாசங்கள் வராது. இந்த கடுகு சீரகத்துலேயும் இந்த கடலை செய்யக்க கூடுதலாக கடுகு தான் முன்னுக்கு இருக்கணும். அதாவது கூடுதலான கடுகு தான் இதாக இருக்கணும். போட்டோன்னு வடிக்கிட்டுது டன். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டேன் நான். என்ன காரணம்னா, நான் ஆல்ரெடி அந்த
கடலைக்கு உப்பு போட்டு அவிச்சினான். இப்போ இந்த வெங்காயங்களுக்கு மட்டும்தான் உப்பு தேவை, அதால் ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போட்டனான். அதை விட இதை வத கேக்கில் கொஞ்சம் பக்கத்தில் நின்று ஒரே மாதிரி ஒரே கலரில் வதக்கி எடுத்தா நல்லம். என்ன காரணமெண்டா ஒருக்கா கருகிச்சுதண்டா ஏதாவது ஒரு ஒரு இது கருகினாலும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கு. ஸோ பொன்னிறமாக வறுக்க போகிறதில்லை, அதாவது பொன்னிறமாக பொறிக்க போகிறதில்லை. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் நின்று கவனமாக வதக்கி எடுங்க. இந்த கடலை இதில் ஒரு ஒரு வேலையுமே கஷ்டமான வேலை இல்லை. இரவு கடலையை ஊற போட்டுட்டு காலம் எழும்பி அவிச்சு எடுக்கிறது தான் ஒரு 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 டைம் எடுக்கிற விஷயமாக இருக்கும். அது கூட ப்ரெஷர் குக்கர் இருந்தால் அதில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை அவிச்சு எடுக்கலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறேன் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அது வேக வேண்டிய வசதி, அதுக்காக போய் இப்போ ப்ரெஷர் குக்கரை வாங்குறது இல்லை. தண்ணியிலையும் போட்டு அவிக்கலாம். சில பேர் வடிப்பினம், நான் வடிக்கிறதில்லை. மற்றது இந்த வெங்காயத்தை வதக்கேக்க போதும் ஹீட்டை கொஞ்சம் மீடியத்துக்கு மேலே வச்சுருந்து வதக்கினா தான் நல்லது. இல்லையெண்டா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி மாதிரி வந்து வெங்காயம் எல்லாம் சுருண்டு போய் வந்துடும். இந்த ஊற வச்ச கடலையை அவிக்கேக்க நல்ல வடிவாக அவிக்கணும். அது அவிச்சால் நல்லா அவிஞ்சால் அது வெடிக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் நல்லா அவிச்சு எடுக்கணும். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மற்றது இந்த கடலையை போட்டுட்டு இது 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 வதங்கிட்டுது, நாங்கள் இந்த கடலையை சும்மா போட்டு இப்படி பிரட்டி போட்டு எடுப்போம் என்று சொல்லி செய்ய வேண்டாம். எப்போதும் இந்த கடலையிலையும் கொஞ்சம் சூடுற மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 3-4 minutes ஏன்னு சொன்னால் அந்த வெங்காயத்தின் டேஸ்ட்டுகள் வாசங்கள் எல்லாம் அந்த கடலையோடு சேர்வதுக்காக. சூப்பரான சுவையான தாளித்த கொண்டை கடலை. தாளிச்ச கொண்ட கடலை ரெடி. இந்த தாளிச்ச கொண்ட கடலை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.